அதுல சொல்லும் போது நாம் பற்றி பிடித்தவை அவற்றின் இயல்பை நமக்கு கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா, அது என்னங்க அது கொஞ்சம், ஏன்னா அதுக்கு எனக்கு அதுக்கு எப்படின்றது தெரியலன்னா, நாம் பற்றி பிடித்தவை அவற்றின் இயல்பை நமக்கு கொடுக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. நான்கிறது நமக்கு, நான்கிறதே ஒரு இயல்பே இல்லாம தானே இருக்கு. ஆமாங்க, நான் நிட்டு சொல்லி சொன்னாலே நான்கிறது வந்து சும்மா வெறுமனே ஒரு ஐடியா தான், அதுக்கு எந்த குவாலிட்டியுமே கிடையாது. நாம எதோட தொடர்பு கொடுக்கிறோமோ அந்த தொடர்புக்கு தகுந்த ஒரு குவாலிட்டியா நம்ம மாறிடும். உதாரணமா நம்ம குழந்தைய பார்த்தோம்னு சொன்னா நம்ம தாய் தகப்பன்ங்கிற மாதிரி நம்மளுடைய குவாலிட்டியா மாறிடுது. அது ஏதோ ஒரு வகையில அதோட ரிலேட்டடா தானே நமக்கு வந்துருது. நான்கிற குவாலிட்டி வந்து நம்ம எதோட சரிங்க, அது சரிங்க. இப்ப நம்ம வீடு அப்படின்னு எடுத்துக்கிறோம், அந்த ஜடப்பொருள் எடுத்துக்கும் போது அது எப்படிங்க? ஜடப்பொருள்னு சொல்லிச்சுன்னா ஜடப்பொருளுக்கு நம்ம உரிமையாளர் ஆயிடுறோம்ல. ஓ, அப்படி எடுத்துக்கணும். ஏதோ ஒரு வகையில நம்ம அதுக்கு அதோட ரிலேட் பண்ணி தானே நம்ம வந்து நமக்குள்ள ரிலேஷன், நமக்கு ஒரு ஐடென்டிட்டியே வந்து அந்த பொருளை வச்சுதான் ஒரு ஐடென்டிட்டியே வருது. நமக்கு எந்த பொருளோடையுமே நம்ம ரிலேஷன்ஷிப்பே வைக்கலன்னா நமக்கு ஐடென்டிட்டியே கிடையாது. அதனால நம்ம அந்த பொருளோட சேரும்போது அதுக்கு அது ஐடென்டிட்டின்னு வரும்போது அதனுடைய இயல்பு வந்து நம்ம வேற வகையா நமக்கு வந்து ஒரு இயல்பா நம்முடைய அதனுடைய இயல்புக்கு தகுந்த இயல்பா நம்ம மாறிக்கிடுறோம். அதே இயல்பா நம்ம வீடா பாக்குறதுனால நம்ம வீடா மாறுறது இல்ல, இருந்தாலும் அதுக்கு தகுந்த ஒரு தன்மையை நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. இப்போ அதான், அதாவது உடையவனா ஆயிடுறோம். ஆமா 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 ஆமா. அது கீழே கரெக்டா அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன், நாம் வீட்டை உடையவன் என்று மாறிவிடுகிறோம், நாம் பொருளை உடையவன் என்று மாறிவிடுகிறோம். பொருட்கள் எல்லாம் பொருளற்றி இருந்த நான் என்னும் நமக்கு பொருள் தன்மை வழங்குகின்றன. இது நல்லா புரியுதுங்க. சரி சரி சரி. அந்த மேல அந்த வரியில வந்து இப்போ ஜடப்பொருள்ன்ற போது அதனுடைய இயல்பு நமக்கு கொடுக்குது அப்படின்ற போது அந்த இடத்துல கொஞ்சம் ஏதோ எனக்கு இல்ல. அதாவது மொத்தத்துல வந்து இப்ப நமக்குன்னு சொல்ல ஒரு இயல்பே இல்லங்க. அந்த இயல்பு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா நம்ம எந்த பொருளோட ரிலேட் பண்றோமோ அதுல இருந்து அந்த இயல்பு வருது. ஆமாங்க ஆமாங்க. அதனால அப்படி நம்ம ஒரு இதை சொல்றோம். ஆமாங்க. மற்றபடி நமக்கு வந்து அதுக்காக நமக்கு அது போகவும் நமக்கு சில இயல்புகள் இருக்கு. நம்முடைய கேரக்டர்ஸ் சொல்லி சொல்றோம்ல, அதுவும் நம்முடைய இயல்பு தானே. ஆமாங்க. அதுவும் நம்முடைய மனோ இயல்பு. அது போகவும் நம்ம எந்த ஆப்ஜெக்டோட எப்படி தொடர்பு வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 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 பொசிஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஆமாங்க 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 ஆமாங்க. அது அந்த இதுல நேத்து அந்த இது சொல்லும் போது அவர் இந்த ஆறாவது சாப்டர்ல ஒரு 32வது கிளாஸ் என்னமோ வருதுல நேத்து கேட்டேன். அவரு நம்முடைய இயல்புன்னு நம்ம சொல்றோம்ல. ஆமா. அது அவரு என்ன சொல்றாரு, மனதில் இருக்கக்கூடிய வாசனைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆமா, அதான் இயல்புங்கிறது நம்ம சொல்றது, அதான வாசனை தான் நம்ம சொல்றோம். ஆமா, நாம சொல்றது அதான். அவர் சொல்லும்போது என்னென்ன வாசனை இருக்குன்றது அதுல தெரியாது, அந்த வாசனை வெளியே வரும் பொழுதுதான் தெரியும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தாரோ, சரி சரி. அப்ப நாம இயல்புன்னு சொல்றத வந்து அவங்க சான்ஸ்கிரிட்ல வாசனை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து நம்முடைய கேரக்டருங்கிற மாதிரி வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸ் அது. ஆனா அதே நேரத்துல நம்ம பொருளோட தொடர்பு கொள்ளும் போது அந்த இயல்பும் அந்த பொருளோட இயல்பும் சேர்ந்து ஒரு கலவையா மாறிதான் நம்மளுடைய ஒரு இதா மாறி இருக்கிறது. நமக்கு நிச்சயம் ஒரு இயல்பு இருக்கு. உதாரணமா பாக்க போனா ஒரு ஒரு சிவப்பு நிறமா நம்ம ஒரு சிவப்பு நிறம் நமக்கு வந்து பிடிக்காம இருக்கு. நம்ம சிகப்ப உடனே பாக்கும்போது நமக்கு ஒரு வெறுப்புணர்வு நமக்கு வருதுன்னு சொல்லி சொன்னா இது எல்லாருக்கும் அந்த வெறுப்புணர்வு வராது. சிவப்பை பாக்குறவங்க வெறுப்புணர்வு வராது. அதே நேரத்துல இப்ப இந்த சிகப்புனாலையும் சிகப்பும் ஒரு காரணமா இருக்கு. அதோட ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு தகுதியும் நமக்கும் இருக்கு. நமக்கு சொல்லி ஒரு கேரக்டர் நமக்கு இருக்கு. ரெண்டும் சேர்ந்த மிக்சர் ஆயிருக்கு. இப்ப அந்த பொருளே வரலன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ சிகப்பு பொருளை நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொன்னா அதுக்காக நமக்கு ஒரு வெறுப்புணர்வு வருமா? வராது. வராது வராது வராது. வெறுப்புணர்வும் வருது. அது ஏன் வருதுன்னா சிகப்போட ரிலேட் பண்ணி வருது அது. அது வந்து நம்முடைய அது வந்து என்னன்னா ஏதோ ஒரு வகையில நம்முடைய இயல்புக்கும் அதுக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பாகி அந்த சொல்ல போனா அது அதுக்குன்னு சொல்லி தனியா இந்த இயல்பும் கிடையாது. இருந்தாலும் நாம வந்து அது நம்மளுடைய ஒரு பொருளா மாத்தும் பொழுது அது நம்முடைய வெறுப்புடைய பொருளா மாறியிருந்தது. ஆமா, நம்முடைய அந்த கேரக்டருடைய வெளிப்பாடு அதன் மூலமா வெளிப்படுது. மற்றபடி நமக்கு ஒரு இயல்பே கிடையாது. இப்ப உதாரணமா
நமக்கு ஒவ்வொரு நேரம் நம்மளுடைய கேரக்டரும் நமக்கு நிச்சயம் ஒரு இயல்புனிட்டு உள்ள இருந்தாலும் அந்த இயல்பு சும்மா இருக்க நேரம் எல்லாம் வெளிப்படாது பாத்தீங்களா, ஒரு பொருளை பார்க்கும் போது வெளிப்படுது. ஆமாங்க ஆமாங்க. அப்ப அந்த பொருளும் ஒரு காரணமா இருக்கு. ஆமா ஆமா ஆமாங்க. அதனால அது மொத்தத்துல சொல்ல போனா நம்முடைய கேரக்டரும் ஒரு காரணம், அந்த பொருளும் காரணம், ரெண்டும் சேர்ந்த ஒரு இதுதான் வந்து நமக்கு ஒரு இயல்பை கொடுக்குது. கொடுக்குது ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. நமக்கு ஒரு இயல்புமே உள்ளே இல்லைன்னு சொல்லி சொன்னா அந்த ஒரு பொருளை பார்த்தா நமக்கு வெறுப்புணர்வு எல்லாம் வராது. வராது ஆமாங்க. அப்ப அதுவும் காரணமா இருக்கு. அதே நேரத்துல அந்த பொருளே இல்லாத நிலையிலயும் வெறுப்புணர்வு நமக்கு வராது. முன்னாடி என்ன கலரையும் அந்த வெளிப்படுத்தும். இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த அறிவு அப்படிங்கறது வந்து இப்ப நாம சொல்லக்கூடிய அறிதலுடன் இயங்கும் மனம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அறிவு மனதினுடைய மனதை ரெண்டா பிரிச்சு அதுல வந்து அந்த அறிவு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதுல இல்ல, இப்ப நாம வந்து அறிதலுடைய இயங்கக்கூடிய மனசுங்கிறது இப்ப நாம வந்து இத மைனஸ் பண்ணிடுறோம். நம்ம சொல்ல போனா அந்த ஆன்மாவே மைனஸ் பண்ணிருப்போம். அவங்க என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க சொல்லும் கூட ஸ்படிகங்கிற உதாரணத்தை எடுத்தாலும் கூட ஸ்படிகம் தான் கலர் மாறிடுது. இப்ப நமக்கு வந்து அப்படி எடுத்துட்டோம், அந்த ஆன்மாவுக்கு ஆன்மா வந்து தன்னுடைய கலரை மாத்திக்கிடுதுன்னு அர்த்தம் இல்ல. உண்மையில என்னன்னு சொல்லி, இதுதான் நமக்கு வந்து ஒரு மின்சாரத்தை நீங்க உதாரணமா வச்சாதான் பொருத்தமா வரும். ஒரு மின்சாரத்தை உதாரணமா வச்சோம்னா அப்பாரட்டஸ்க்கு தகுந்த மாதிரி வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடு வந்து மின்சாரத்தினுடைய வெளிப்பாடு கிடையாது. அது எல்லாத்துக்கும் ஒரு எனர்ஜியா இருந்து ஒரு பேசிக்கல் எனர்ஜியா வருது. அது அப்பாரட்டஸ்ல உள்ள வெளிப்பாடு தான் அது. அதே மின்சாரம் வந்து அது மின்சாரத்தை மாத்துற அப்பாரட்டஸ் மின்சாரத்தை மாத்தல, மின்சாரம் போய் அப்பாரட்டஸ் இயங்க வச்சிருது. இயங்க வைக்கும் பொழுது அது வந்து ஒலியா மாறுது, ஒளியா மாறுது, தட்பவெப்ப நிலையா மாறுது, எல்லாமாவும் மாறுது. அது மின்சாரம் நீ சொல்லிக்கலாம், அந்த அப்பாரட்டஸ் நீ சொல்லிக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு நிலையா தான் நமக்கு இருக்கு. இப்ப இதுல வந்து நீங்க அறிவோட தெளிவு, நம்ம ஒரு தெளிவு புரிஞ்சுக்கிட்டோம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னு சொன்னா இது எல்லாமே வெளிப்பாட்டில் உள்ள விஷயம் தான். அது அந்த அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போ அந்த அந்த மெய்ப்பொருள் வந்து அறியணும்னு சொல்லி அதுடைய அதுதான், அது அறியாமையில் இருந்தா தான் அதுக்கு தெளிவு வரணும்னு அவசியம் இருக்கு. இப்ப அந்த மெய்ப்பொருளுக்கோ ஆன்மாவுக்கோ அறியாமையே கிடையாது. அது கிடையாது. அதனால அங்க வந்து சும்மா என்னையோ நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் அதை லிங்க் பண்ணி கொண்டு வந்துட்டு கடைசியில் அதை மைனஸ் பண்ணா தான் சரியா வரும். அது அதனாலதான் என்னன்னா அவங்க ரொம்ப தடுமாறிடுறாங்க.